அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தில் பேசுறதுக்காக ஆள் வரல, நல்ல பார்வையாளராக வந்து நான் வந்து இப்போ பேச வேண்டிய சூழலுக்கு நண்பர்கள் சொன்னாங்க, நானும் புரிஞ்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உண்மையிலேயே வந்து இப்போ வந்து அம்பேத்கரை பற்றி பேசுவது என்று சொன்னால் வந்து பிறந்த நாள் அன்னைக்கும் நினைவு நாள் அன்னைக்கு மட்டுமே பேசுவது வந்து ஒரு வழக்கமாகிவிட்டது. அன்றைக்கு மட்டும் செய்தித்தாள்கள், நடுப்பக்கத்துறைகள், உரையாடல்கள் அப்படின்ற போயிருக்கூடிய சூழலில் தொடர்ந்து அம்பேத்கருடைய எழுத்துக்களை சிந்தனைகளை வாசிப்பதும் உரையாடுவதும் 24/7 நாம் இருக்க வேண்டிய ஒரு தேவைக்கின்றது. அதை கொண்டு செல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா வாசகசாலை தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை கொண்டு செல்வதும், அது வந்து எவ்வளோ பெரிய நெருக்கடி இருந்தாலும் இந்த நிகழ்வுகளை நாம் வந்து நடத்துவதும், இளம் தோடோடு உரையாடுவதும் நடத்துறது வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு அதுக்காக ஏற்பாடு செய்து வாசகசாலை நண்பர்களுக்கு உண்மையில் நாம் அனைவரும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போல வந்து டாக்டர் அம்பேத்கர் அவரை பற்றி பேசும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்று அதாவது வந்து நான் கூட வீட்டில் கஷ்டம் படிக்காம தூங்கிட்டு முடிச்சிங்கன்னா 8-7 ஐவிட்டு போயிருக்காரு, இப்படிலாம் படிக்கிறது காலையில் எழுந்து படி அப்படின்னா வீட்டில் வந்து சொல்லி திட்டி வளர்த்ததெல்லாம் இருக்கு. அதாவதுன்னா ஒரு படிப்பு என்பதுன்னா ஒரு உயர் சாதியில பிறந்தாதான், உயர் வர்க்கத்தில் பிறந்ததும் அறிவு வரும் படிக்க வரும் என்பதை அடித்து முறுக்கியவர் டாக்டர் அம்பேத்கர் என்பதை நாம் வந்து மிக முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டும். எங்கே பிறந்தாலும் அறிவை ஆளுமையை உள்வாங்கி அதை வந்து அது மூலமாக சமூகத்துக்கு செயலாற்ற முடியும் என்பதை நிரூபித்தவர் பாபா சாஹேப் அவர்கள். அதே போன்று அந்த அறிவை பெற்றுக்கொண்ட அறிவை தான் எவ்வளவு பேர் அறிவாளியா இருக்கிறாங்க, அறிவை பெற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அதை வந்து பொது சமூகத்துக்காக சமூகத்திலே கடைமட்டத்தில் இருப்பவர்களுக்கும் உரிமை பெற வேண்டும், ஜனநாயகப்பட வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் டாக்டர் அம்பேத்கர். அதையும் நாம் வந்து சேர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று அறிவு பெறுவது, இன்னொன்று அது வந்து தனக்கானதாக இல்லாமல் சமூகத்திற்காக செலவழித்து அது நின்றதுன்னு டாக்டர் அம்பேத்கர் இந்த விழுமியங்களை நாம் வந்து நாம் அனைவரும் வந்து தொடர்ந்து செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதை நாம் அம்பேத்கர் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக நான் கருதுகின்றேன். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற வார்த்தைகள் வந்ததுன்னா இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, அதுக்கு எதிராக இன்றைக்கு சமூகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 எலெக்ஷன் வந்தியே இருந்துதான் வந்திருக்கோம். இந்த எலெக்ஷன் மூட்ல வந்து இந்த தலைப்புல பேசினா எலெக்ஷனுக்கு இதுக்கு எதிராக பேசுவாங்க மூடு வந்துடும். ஏன்னா நம்ம சந்திச்ச அனுபவங்கள்லாம் அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கின்றது. இப்போ சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது ஒரு நவீன சிந்தனை. இன்னைக்கு நீங்க எப்படின்னா நவீன சிந்தனையை பாபா சாஹேப் அவர்கள் முன்மொழிந்தார். இன்று நவீன சிந்தனையாட சமூக சிந்தனை இன்றைக்கு எப்படி இருக்கின்றது? இதே வார்த்தை இன்னொன்று நம்ம சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கோம், நியோலிபரலிசம். நவீன தாராளமை நியோலிபரல் வரா அப்படின்றது வந்து என்னன்னா எல்லாரும் பேசுறாங்க, ராகுல் காந்தியும் பேசுறாரு, மோடியும் பேசுறாரு, நியோலிபரல் வரா, லலித் மோடியும் பேசுறாரு, விஜய் மல்லையும் பேசுறாரு, நியோலிபரல் வரா. இந்த நியோலிபரல் எதா முன்வைக்கக்கூடிய விழுமியங்களும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் முன்வைக்கின்ற விழுமியங்களும் எப்படியானவை என்பதை நாம் வந்து இங்க வந்து கூர்மையாக கவனிக்க வேண்டிய அவசியமா இருக்கின்றது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய தொழிலாளத்துறை அமைச்சராக 42 பொறுப்பு கொண்டிருந்தது இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு சட்ட வடிவம் கொடுத்தவர். தொழிலாளர்கள் இன்றைக்கு 8 மணி நேரம் வேலைக்காக போராடி என்பதை சட்ட ரீதியாக அமல் கொண்டு வந்திருந்தார். அதே மாதிரி ரிசர்வ் வங்கி என்று சொல்லக்கூடிய வங்கி அதுதான் அதை வந்து ரிப்பீட்டவர். அதே மாதிரி எல்ஐசி வந்து இன்றைக்கு வந்து இன்சூரன்ஸ், தொழில் இன்சூரன்ஸ் வந்து அரசு காப்பீட்டு துறையா இருக்கின்றவர், அதை உருவாக்கியவர், அதுக்கான அடித்தளமிட்டவர் டாக்டர் அம்பேத்கர். இப்படி அதே போலன்னா புதுப்புறை நிறுவனங்கள் உருவாக்குவதற்கான சட்ட திட்டங்களை உருவாக்கி பலப்படுத்தியவர் டாக்டர் அம்பேத்கர். இதெல்லாம் உருவாக்கியவர் தான், அந்த அந்த தொடர்ச்சியாக தான் இந்த சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரம் பாதையில செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு அதிகாரத்துவம் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. இங்கே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ன இருக்கின்றதுன்னா ஏதோ நேற்று நடந்திருந்த சாதிய தாக்குதல் மட்டுமல்ல, வன்கொடு தாக்குதல் மட்டுமல்ல, இன்றைக்கு பத்திரிகை வராத ஏதாவது நடந்து கொண்டிருக்கின்றோம்.
ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதோ தினசரி ஒரு செய்தி வரும் மட்டும் தொடர்ந்து இப்போ சந்திரு சொன்னது போல அவருடைய தகவல் மேற்கோள் காட்டியது போல ஏதாவது அந்த புள்ளி முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கெங்க நடந்து கொண்டிருக்கின்றது காண்பித்துக் கொண்டே இருக்கின்றது. அப்போ இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துக்கு எதிரான ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆதரிச்சிருக்கின்றது. உதாரணத்துக்கு இப்ப நம்முடைய பெருமதிப்புக்குரிய ஐயா தொடக்கோட பேசினார், ஏன் நாம் வந்து பாஜக எதிர்க்கணும் ஆர் எஸ் எஸ் எதிராக சொன்னார். இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பாஜக ஏற்கனவே அவங்க தேர்தல் மேனிபெஸ்டோல என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதர சிந்தனைக்கு மாறாக இன்றைக்கு உதாரணத்துக்கு என்சிஆர் இருக்கின்றது நேஷனல் கவுன்சில் ஃபார் அந்த ரிசர்வேஷன் பாடத்திட்டத்திற்கான திட்டங்களை உருவாக்கக்கூடிய கவுன்சில் என்சிஆர் என்னுடைய கவுன்சில். அந்த என்சிஆர்டி அந்த கவுன்சிலை அவர்கள் என்ன சொல்றதுனா இழுத்து மூடப்போகுதுன்னு சொல்றாரு. அதுக்கு மாற்றாக அவர்கள் என்சிஆர்டிக்கு பதிலாக நாங்கள் எதை கொண்டு வரும் என்று சொல்றேன்னு சொன்னால், அவர் என்சிஆர்டிக்கு பதிலாக நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து பார்த்தோம்னா பாரதிய வித்யா போர்டு பாரதிய வித்யா போர்டு கிட்டத்தட்ட என்னன்னு சொன்னால் மனு நீதி வரையறுக்கக்கூடிய சட்டங்களை நாங்கள் செயல்படுத்தும் என்று மிக வெளிப்படையாக தேர்தல் அறிக்கையில சொல்லக்கூடிய ஒரு கட்சி, அதற்காக பிரதமரா வரக்கூடிய நபர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்போ எந்த மாதிரியான சூழலில் நாம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் என்பதை நாம் பேசுகின்ற பாருங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் சொல்லும் போதுனா இந்த நாடு வந்து பார்த்தா இந்திய நாடு நமக்கு தெரியும் ஒரு சாதி ரீதியான ஒரு நாடு. அப்ப இந்த சாதி ரீதியாக ஒருத்தருடைய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாதியை வந்துடனா ஒரு பண்பாட்டு ஒரு பண்பாட்டு நடவடிக்கையாக பாக்குறாங்க. சாதிய கொடுமையில் வந்து பார்த்தோம்னா ஒரு பண்பாட்டு நடவடிக்கையாக பார்க்கக்கூடிய உணர்வு நம் சமூகத்தில் வலுவாக இருக்கின்றது. இப்ப நீங்க கேட்டப்ப நீங்க யாரு என்னன்னு அப்படி கேட்டு அவன் தப்பு சொல்றான் என்ன ஜாதி கேட்பான். சாதி வந்து தான் ஒரு இந்து நான் இந்த சாதியில பிறந்தேன் என்ற அடையாளம் வந்து காண்பிப்பதுன்னா மிக பெருமிதமாக சொல்லப்படுகின்றது. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னும் மதுரையில உடல் என்று ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடந்தது. அழகர் ஆற்றில் இறங்கினார், லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிட்டாங்களோ. அதே மாதிரி மயிலாப்பூர்ல தேர் வரும், அந்த மயிலை கபாலீஸ்வரர் கோயிலை சுற்றிட்டு தேர் வருது. இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தலைமை சார்ந்த நிகழ்ச்சிகள்ல நம்மை நெகிழ்ச்சி அடைவிக்கக்கூடிய செய்திகள் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. நீங்க பத்திரிகையில நாலு பக்கம் சப்ளிமெண்ட் போடுவாங்க, இவர் ஆற்றுல அழகர் இருந்தார்னா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னா இல்ல இங்க வந்து திருச்சியில ஒரு கோவில் நிகழ்வுனா இல்ல வந்து மயிலாப்பூர் ஒரு கோவில் நிகழ்வுனா இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பண்டைய பெருமிதைகள் மீதுனா தாத்தா பரம்பரை இத்தனை ஆண்டுகால நிகழ்ச்சி நடக்கிறது. இதில் உள்ள பெருமையில திரைத்து இருக்கக்கூடிய வகையை பார்த்தீங்கன்னா இன்றைய நியோகிப்படி எறாவில நம்ம வந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துக்கு எதிரான ஒரு சிந்தனையாடல் சிந்தனையோடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழமையின் மீது பழமையை கொண்டாடுவது மீது நம்ம நம்முடைய மைண்ட் அப்படியே ஆகக்கூடாது. அதுக்கு எதிராக சயின்டிபிக்கா நவீனத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. எந்த பழமை கொண்டாட எல்லாருக்கும் நீங்க பழமையை கொண்டாட ஆரம்பிச்சாலே அது இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அப்படியே வைத்துக் கொள்வதற்கு சமம் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமத்துவமற்ற சிந்தனைக்கு எதிராக சமத்துவமான சிந்தனைக்காக முன்னேறுவது இன்றைக்கு நமக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு உதவியாக இருக்கின்றதுதான் மிக முக்கியமான கருத்தாக நான் பார்க்கின்றேன். அதே போல இன்றைக்கு இந்த நியூலிபர் லெவல்ல பாருங்க, இன்னைக்கு எல்லாமே பிரைவேடைஸ் ஆகணும் சொல்றாங்க. தனியார் மயமாக்கல், தனியார் மயமாக்கல், தனியார் மக்கள் எல்லாமே தனியார் மயம் ஆகணும். இப்ப ஊபர் ஹீட்ஸ் வருது, எல்லாரும் மொபைல் ஆப்ல வந்து ஊபர் லேப் பண்ணி சம்சா வாங்குறோம், பிரியாணி வாங்குறாங்க, பிளாட் கீழே அந்த இடம் வாங்குறாங்க. இந்த ஊபர்லயோ புட் பாண்டாவோ இவர முதலாளி யாரு? இந்த ஊபர் வண்டியை ஓட்டுறவர் யாரு? ஊபர் முதலாளி யாரு? ஒரு காலத்துல வந்து கூட சூடு எடுத்துட்டு வந்த ஆளு, ஆமா அவங்க தாத்தா கூட சூடு சுதந்தரா, அம்மா கூட சூடு பாட்டி கூட சுதந்திரம்னா இன்னைக்கு அந்த வீட்டு பையன் இன்னைக்கு பேட மாத்திட்டு ஊபர்ல ஓடால வரும். அன்னைக்கு கூட சூடு வந்து வச்சுட்டு அந்த அதிகாரத்தில் இருந்தாலும் பாத்தீங்கன்னா வேற உங்களுக்கு முகத்தை தெரிஞ்சது. இன்னைக்கு அந்த சுரண்டக்கூடிய ஆள் முகம் தெரியல, ஊபர் முதலாளி யாரும் தெரியாது, பாண்டா முதலாளி யாரும் தெரியாது. ஆனா அந்த தொழில் சுரண்டவர் யார்? நீங்க ஓலா டிரைவர், அவனோட முதுகு வரையுது. 25-30 வயசுக்கு மட்டும் பைக்ல சுத்திட்டு இருக்க முடியும். எல்லா புட் சாப்பாட்டுக்கு எல்லாம் பேக மாட்டு பசங்க நிக்கிறாங்க, எப்படா சாப்பிட ஒண்ணே போய் ஆர்டர் கொடுக்குறது. இந்து எங்க? இந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நியோகிப்பர் இடம். இது வந்து அரசாங்கம் கல்வி கொடுக்கணும் வேலை கொடுக்கணும் என்றக்கூடிய இடத்தை காலி பண்ணி தனியார் மயமாக்குவது மூலமாக பொருளாதார அசமத்துவத்தை இன்னும் கூடுதல் கொடுக்கு என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கின்றது.
உள்ள கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அரசாங்க புள்ளி விவரப்படி இந்திய வருமானத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73% வருவாய் என்பது ஒரு 1% மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு வந்து இந்திய அரசு வருமானத்துல 73% வருமானம் வந்து 1% மக்களை சென்றடைந்திருக்கின்றது. அப்போ இந்த நாடு முன்னேறி இருக்கின்றதா, யாரிடம் செல்லும் இருக்கின்றது, யார் இருக்கின்றார், அந்த 1% யாராக இருக்கிறார்கள்? நீங்க பத்திரிகையாளர் பி சாய்நாத் என்பவர் இந்தியாவிலுடைய பெரும் முதலாளர்கள் எல்லாரையும் ஆய்வு செய்து அவர் பெற்று இருக்கின்றார். பெருமுதல் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெருமுதலாக இருந்தாலும் அவர்கள் ஒரே சாதியாக இன்னும் சொல்ல போனால் ஒரே கோத்திரமாக இருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய பெருமுதலாளியும் ஒரே சாதியாக ஒரே கோத்திரமாக இருக்கிறார். ஆனால்தான் இன்றைக்கு இந்த நியோ லிபர்கள் மால் அணி பீனிக்ஸ் மால் இந்த மாதிரியான மால்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வு என்பது அசலத்துவம் என்பது மிக கூர்மையாக இன்னும் சொல்ல போனால் விடுதலை இந்தியா இருந்ததை விட இந்த 70 ஆண்டுகளாக கழித்து பார்த்தாலும் அது மிகப்பெரிய அளவுக்கு விரிவடைந்திருக்கின்றது. ரிச் கேட் ரிச்சர் பூர் கேட் பூர் பணக்காரன் பணக்காரனே இருக்கான் ஏழை ஏழை இருக்க அந்த இடைவெளி வந்து அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இது அம்பேத்கர் முன்மொழிந்து அம்பேத்கரை எதிர்பார்த்த சுதந்திரம் சமத்துவம் சகோதர சிந்தனைக்கு எதிரான ஒரு செயற்பாடு என்பதை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு நமது போராட்டம் என்பது நமது செயல்பாடு என்பது நமது சிந்தனை என்று சொன்னால் இன்றைக்கு இந்திய அரசு திரித்துக் கொண்டிருக்கின்ற நவீன தாராளமயமா கொள்கைக்கு எதிராக செயல்பாடு அமைவது என்பது மிக முக்கியமான விஷயம். கல்வி கூட முழுக்க நீங்க சிதைத்துக் கொண்டிருக்காங்க, ஏன் கல்வியில விளையாடுறாங்க? ஐயா சொன்னார் நம்முடைய அம்பேத்கருடைய சிந்தனைகளை பாடப்புத்தகத்தில் வைங்கன்றாங்க. ஏன் முக்கியமான விஷயம்னா குழந்தைகளிடம் வந்து ஒரு சிந்தனை உருவானால் அது வந்து படிப்படியாக மாறிவிடும் என்பது நாம் எதிர்பார்த்த கல்வி முறை. ஆனால் இந்த கல்வியில பார்த்தீங்கன்னா ஏன் கல்வி முழுக்க அவர்கள் என்ன செய்கிறார்கள், முழுக்க முழுக்க பண்டைய பெருமை என்ற தெரியறாங்க. நீங்க எல்கேஜி யூகேஜி மாறுகடை போட்டு நடக்கலாம் போய் பாருங்க, போய் பார்த்தேன். போற பையன் ஒருத்தவங்க நல்ல குழுங்க குழந்தை பசங்க அப்படின்னு சொல்றான் மாறுகடை போட்டில. என்ன சிந்தனை ஊட்டப்படுகின்றது? இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எந்த அரசு பள்ளியில் நடக்கிறா பாருங்க, அரசு பள்ளி நடக்கிறா பாருங்க, இது எங்க நடக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறை இன்றைக்கு இந்த சிந்தனை இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா மனித கல்வியை மனிதர்களை அகற்றுறதுல யார் ஈடுபடுறான்? இவ்வளவு பெரிய நியோ லிபரல் எராவில் சமத்துவம் சுதந்திரம் சகோதரம் அவன் பேசக்கூடிய காலகட்டத்தில் தான் தினசரி அந்த மலம் அல்லக்கூடிய இறங்கி சாகக்கூடிய எந்த சாதியா இருக்கின்றான்? ஒரு குறிப்பிட்ட சாதி மலம் அல்லதுக்கு ஒரு குறிப்பிட்ட சாதியா? ஏன் அந்த இடத்துல ஒன்று மாற்றம் வரல? ஏன் அந்த ஏன் கண்டுபிடிக்க முடியலையா? ஏன் அதை செய்யாம இருக்கிறாங்க? அதுவும் அது ஒண்ணு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மருத்துவமனையில் வாழ்நாள் சதவீதம், நீங்க பல இடத்துல குடியிருப்புகள்ல ஒடுக்கப்பட்ட சாதி மக்கள், பிற்படுத்தப்பட்ட சாதி மக்கள், அடர்த்தியாக இருக்கக்கூடிய குடிசை பகுதி மக்களுடைய அவங்களோட வாழ்நாள் பாருங்க. இன்றைக்கு அவங்க வாழ்நாள் முழுக்க 100 வயசு வாழக்கூடிய எத்தனை பேர் வாழ்றாங்க, 90 வயசு வளர்க்குற ஆரோக்கியமா வாழ்றாங்க, 80 வயசு வளர்க்குற வர்றாங்க, 50 வயசு இல்ல 55 வயசுக்கு என்ன செத்து போறவங்க யார் இருப்பாங்க? அரசாங்க மருத்துவமனையில நம்ம GHல நீங்க வந்து நெப்ரோலஜி கிட்னி வார்டா போய் பார்த்து பாருங்க, எத்தனை இடத்துல வயிறுக்கு சார்ந்த இதை பாருங்க, சுவாச கோளாறு பிபி ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, அங்க வரக்கூடிய பேஷண்ட் யாரா இருக்கிறாங்க, யாரு பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து எந்த விதமான தொழில் சேர்றதுனால எவ்வளவு பெரிய பாதிப்பு உடலுக்கு உருவாகும்? இது இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு ஒரு சமத்துவமாக ஒரு அரசு வேலை வாய்ப்பு அல்லது வந்து ஒரு தனியார் பணியை வேலை செஞ்சு அவங்களுக்கான சமூக பாதுகாப்பு இது எதுவுமே கிடையாது ஒரு முக்கியமாக மாறிவிடும். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தாராளமயமாக்கல் கொள்கை முன்வைப்புள்ள விஷயமா இருக்கின்றது. ஆகவே இந்த இருக்கக்கூடிய பொருளாதார சிந்தனை நம் வாழக்கூடிய காலகட்டம்னா ரொம்ப அழகா யார் எதிரினே தெரியாம பசப்பு வார்த்தைகளால சமூகத்துக்கு முன்னால கருத்து முன்வைக்கிறார். அப்ப இந்த ஒட்ட உறிஞ்சி அதுக்கு பின்னால் இருக்கிற பார்ப்பதற்கு நாம் அம்பேத்கருடைய எழுத்துக்களை நாம் வாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு, மிக மிக அவசியமா இருக்கின்றது. அதை மேற்கோள்ல பார்த்து இல்ல 2-3 வார்த்தை அதை படிச்சு போடாம அதை மட்டும் பேஸ்புக் ஸ்டேட்டஸ் தான் மாறாம அடிப்படை நூல்கள் நாம் வந்தோம்னா படித்து அதன் மூலமாக நாம் வந்து நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை வளப்படுத்திக் கொள்ள வேண்டியது. உதாரணமாக வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா வந்து
பம்பாயில வந்து பாத்தீங்கன்னா வந்து ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா 1938 பிப்ரவரி மன்மத் நகர்ல வந்து ரயில்வேல பணியாற்றக்கூடிய ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் மாநாட்டுல வந்து அவர் வந்து தலைமை வகித்த ஒரு ஆற்றிய உரை. அந்த உரையில வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, என்னை பொறுத்தவரை இந்த நாட்டு தொழிலாளர்கள் 2 பகைவர்களோடு போராட வேண்டியுள்ளது, 1 பிராமணியம், 2 முதலாளித்துவம் என்ற அறிவிப்பதோடு சுதந்திரம் சமத்துவம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதன் எதிர்மறைதான் பிராமணியம் என்றார். சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதன் எதிர்மறை பிராமணியம். நமது இலக்கு இந்த கூலி அடிமைத்தனை என்னும் கருத்தோட்டத்திலிருந்து விடுபட்டு விடுதலை கோட்பாட்டை அடைவதாக இருக்க வேண்டும். நமது இலக்கு இந்த கூலி அடிமைத்தனம் என்னும் கருத்தோட்டத்திலிருந்து விடுபட்டு விடுதலை கோட்பாட்டை அடைவதாக இருக்க வேண்டும். அதாவது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய இலக்குகளை நோக்கி தொழிற்சங்க இயக்கத்தை வழிநடத்த வேண்டும், சமுதாயத்தை புனர்நிர்மாணம் செய்ய வேண்டும். இந்த புனர்நிர்மாணமே தொழிலாளர் வர்க்கத்தின் முதற் கடமையாகும். இப்ப இந்த தொழிலாளர் வர்க்கம் சொன்ன உடனே நம்ம எல்லாம் மனசு என்ன நினைச்சோம்னா, ஒரு ஆட்டோ டிரைவரு, ஒரு டாடா மேஜிக் ஓட்டுறவரு, ஒரு அசோக்கியில அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கரு, அது மட்டும் கிடையாது, ஐடில வேலை செய்யக்கூடிய ஆளு, சினிமா துறையில வேலை செய்யக்கூடிய ஆளு, யாரெல்லாம் கூலிக்காக வேலை செய்கிறீங்களோ அவங்க எல்லாம், யாரெல்லாம் மாத சம்பளம் வாங்குறீங்களோ, யாரெல்லாம் வார சம்பளம் வாங்குறீங்களோ, நீங்க எல்லாம் தொழிலாளி தான். நான் தொழிலாளிகள் நான் வந்து ஒரு பெரிய ஒயிட் கலரு ப்ளூ கலர் கிடையாது, எல்லாம் அப்பட்டமான கூலி தொழிலாளி தான். அப்போ உங்களோட வேலை என்னவா இருக்குது, நம்மளோட வேலை என்னவா இருக்குன்னா, நாம் வந்து நமது இலக்கு இந்த கூலி அடிமைத்தனம் என்னும் கருத்தோட்டத்திலிருந்து விடுபட்டு விடுதலை கோட்பாட்டை அடையதாக இருக்க வேண்டும். இங்கெல்லாம் வந்து என்ன நம்மளுடைய ஆட்கள்லாம் சொல்றாங்கன்னா வந்து அதெல்லாம் போராட்டம் பண்றது, அதெல்லாம் ஒருத்தரோட வேலை, சாதாரண ஆளுடைய இவங்க பெரிய அப்பாட்டம் கொடுத்தாரு, அந்த மாதிரி வந்து ஒரு மனநிலையை நம்ம வந்து உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ அது கிடையாது, நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்துருந்தா இந்த அரசு இந்த கட்டமைப்பால ஒடுக்கப்பட்டு சுரண்டப்பட்டிருக்கக்கூடிய ஆட்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் எதோ தப்பித்திருக்கூடிய ஆள் என்பதை நாம் வந்து ஒருபோதும் கருதாதீர்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நமது போராட்டம் என்பது அந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க எப்படி சுரண்டு கொண்டீங்க என்பது புரிஞ்சுக்கீங்க. 10 மணி நேரம் 12 மணி நேரம் எப்படி நீங்க தொடங்கப்படுறீங்க என்பது புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் என்னவா இருக்கின்றது, உங்களுடைய பொழுதுபோக்கு என்னவா இருக்கின்றது, உங்களுக்கு எந்த மாதிரி சிந்தனைக்கு வந்து ஆக்குபை பண்ணி கொண்டிருக்கின்றது, இதெல்லாம் எதிர்த்து நாம் வந்து எப்படி செயல்படும் என்பதை புரிந்து கொண்டால்தான், நாம் எப்படி சுதந்திரம் என்று புரிந்து கொண்டால்தான் நம்ம விடுதலை பெறுவதை நோக்கி செல்ல முடியும். ஆகவே இன்றைக்கு அம்பேத்கர் அவர் சொன்னது போல இந்த தொழிற்சங்க இயக்கம் எப்படி சுதந்திரம் சமத்துவம் ஜனநாயகத்தை சகோதரர் நோக்கி செலவென்று சொன்னாரோ அது இங்க வந்துக்கூடிய அத்தனை வாசகர்களுக்கும் இங்க வந்துக்கூடிய அத்தனை பேருக்கும் பொருத்தமான விஷயமா நான் கருதுகின்றேன். அதே போல டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு ரொம்ப வந்துருன்னா பல பேர் பல மாதிரி பிரிக்கிறாங்க, பேசுறதுலாம் பக்கத்துக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. அவரு இது இவனுக்கு எதிரான இருப்பா, இவரு அவருக்கு எதிரான இருப்பா, அவரு இப்படிப்பா, இவரு இப்படிப்பா, இவன் பேசுறவங்களாம் பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்க்கவே உடமாட்டாங்க, எல்லாருமே என்னன்னா தனித்து தனித்து பிரித்து காமிக்கிறாங்க. இன்றைக்கு அது யாரோட சிந்தனை சொன்னா இதான் ஆதிக்க சாதியினோட சிந்தனை. நீங்க பார்ப்பனியமும் முதலாளித்துவம் என்னன்னா உங்களை பிரிச்சு போறோம், பிரிச்சு வைக்கும், உன்னை வந்து ஜாதியா பிரிச்சு வைக்கும், பெண்ணா பிரிச்சு வைக்கும், ஆணா பிரிச்சு வைக்கும், இங்கே இருக்காரு நடுத்து இருக்காராம் கீழே இருக்காரு மேலத்து இருக்காரு அப்படியா பிரிச்சு வச்சிருக்கோம். முதலாளித்துவம் என்ன பண்ணுதுன்னா அவர் என்ன ஒரு இப்ப நியோகிப்பர் வேற என்ன சொன்னா வந்து அவங்க சொன்னா ஆட்டோக்காரருக்கு ஒரு பிரச்சனைனா டாடா மேஜிக்காரன் வரக்கூடாது, ஏன்னா ஆட்டோ சவாரியை பாதிக்கப்படுது டாடா மேஜிக்கால அவன் புரிஞ்சுக்கிறாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழில் தமிழ்நாட்டு கட்டுமான தொழில் நினைச்சுக்கிறானா என் வேலையெல்லாம் வடநாட்டுல இருந்து வந்து சீப் லேபர்ல பண்ணிட்டான், நம்ம கட்டுமான தொழில் சீரழிச்சோடனே இந்தியாரான இந்திக்கார தொழில் என்றான். பிளேட்டு நம்ம எடுக்கிற சர்வர் நினைக்கிறாரு எல்லாம் நார்த் ஈஸ்ட்ல இருந்து வேலை வேலையா பக்கம் இறங்கி கொடுத்தானுங்க, எனவே இந்த தெருப்பாடு வேலை கிடைக்காது. ஆனா அண்ணன் சீமானுடைய பாணி வராது அவரு அந்த ரேஞ்சுக்கு இதெல்லாம் என்ன பார்த்தா இதெல்லாம் பார்ப்பனை சிந்தனை முதலாளித்துவ சிந்தனை. அம்பேத்கரை சிந்தனை என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு எதிராக பார்ப்பனைக்கு எதிராக முதலாளித்துவத்துக்கு எதிராக ஒன்று சேரணும் என்பதுதான் டாக்டர் அம்பேத்கர் முன்மொழிந்த நவீன சிந்தனை என்பதை நாம் மனப்பூர்வமாக உருவாங்க வேண்டியது அவசியம். அதை நாம் உருவாங்கலன்னா
இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் உழைக்கும் மக்கள்னா பிரிந்து கிடந்து வெட்டி சாக வேண்டியதான். அதே மேலே இருந்து பார்த்து குளிர் காயம் கொண்டிருப்பாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அந்த சூழ்நிலையில இன்றைக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய எழுத்துக்கள் நாம் உருவாங்குவதும், அது மட்டுமல்ல இன்னொரு வகையில் நாம் அவருடைய எழுத்துக்கள் உருவாங்க நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்தா ரொம்ப பேர் சுகர் பார்த்தா ரொம்ப வருத்தப்பட்டு பாவப்பட்டு சுமக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஐ எம் டிசப்பாயிண்டட், ஐ எம் ஃபீலிங் சேட். நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நிறைய பேர் பக்க பக்கமே ஆளுமை வளர்ச்சி என்றால் என்ன? நான் ஒரு ஆள பல பண்ண கபீர் தாசாயர் ஒருத்தர் நல்ல நாமம் போட்டு பேசுற, இங்கிலீஷ்ல பேசுவார், அவர் இங்கிலீஷ் தட்டுக்கிட்டு அவரை பாலோ பண்ண நல்ல ஆக்டர். இப்ப அவர் சொல்றாரு ஒரு கதை சொல்றாரு, ஒரு பிளம் இருக்குது, ஒரு பழம்புனாரு இங்கிலீஷ் படம் ஆக தெரியல வச்சுங்க, அந்த பழம்பை சொல்லிச்சு கடவுள்கிட்ட, என்ன பாருங்க பக்கத்துல இருக்க அந்த தாத்தரன் ஹேண்டமான ஆள் ஒரு ஆரஞ்சு பழம் விரும்புறாரு, கடவுளை என்ன ஆரஞ்சு பழமா மாத்தின்னு சொல்லிச்சான். உடனே கடவுள் சொன்னா சரி ஆரஞ்சு பழமா மாறினா, உடனே பார்த்தனா ஒரு ஆரஞ்சு பழம் வந்து சாப்பிட்டேன் கட்டுறான் அப்படின்னு சொல்லி ஒரு புளிக்கு தீ போட்டானா. ஆனா ஒருத்தன் பக்கத்துல பார்த்தனா பனானா சாப்பிட்டானா. உடனே சொல்லிச்சான், ஐயோ எனக்கு பழம் பிடிக்குது, கடவுளே என்னை வந்து வாழைப்பழமா மாத்திருந்தானா. ஒருத்த மாலைப்பழத்தை போட்டு மாட்டுக்கு போட்டான் போல இருக்கு. அதனால உடனே வந்துருனா, இல்ல இல்ல நான் என்ன மாதிரியே இருந்தேன், உடனே சொல்றேன் சொல்றேன் நண்பர்களே, டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரா இருக்கீங்களோ அப்படியே இருங்கள். டாக்டர் அம்பேத்கரிடம் இருந்து நான் கற்றுக்கொள்ள ரொம்ப மிக முக்கியமான இந்த ஃபீலிங் டிசப்பாயிண்டட், என்ன நெருக்கடி வந்தாலும் இந்த எமோஷன்ல போயிட்டு அட்டாக் எமோஷனா ஓகே, ஆனா ரொம்ப இதுக்குள்ள நம்ம வந்து நம்பிக்கையோடு உறுதியாக செயல்படும். இன்றைக்கு பார்ப்பனையும் முதலாளித்துவம் என்ன சொல்லு சொன்னார், நீ டிஸ்டர்ப் ஆகு வா என்ன வந்து பாரு, திவாசனம் பண்ணு, தேங்காய் விட ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ஒரு அம்மா சொல்லி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு அந்த மாமியார் இல்ல மருமக இல்ல இல்ல புருஷன் யாரும் இல்லை, அவ்வளவுதான். எவ்வளவு ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான், அங்க யாருமே நல்லா நிம்மதியா இருக்கு, அவ்வளவுதான். எனவே இந்த மாதிரியான பிற்போக்கு சிந்தனைகள் கிடையாதுடைய சமூகத்தை மாற்றி நவீன சிந்தனையை நாம் இந்த சமூகத்துல பரப்ப வேண்டும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், எளிமையான விஷயம் கிடையாது. அந்த கஷ்டத்தை எப்படி அனுபவித்துக் கொண்டே சமூகத்துக்கு செயலாற்ற வேண்டும் என்பதற்கும் இந்த டாக்டர் அம்பேத்கர் தான். சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்து முன்மொழிந்த அதே பாபா சாஹேப் தான் நமக்கு வழிகாட்டுகின்றார். அந்த வழிகாட்டுக்கு நாம் நடைபெறுவோம். ஒரு சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் என்ற ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கான போராட்டத்தில் நம்முடைய செயல்பாடு தொடர்க்கும். நன்றி, வணக்கம்.